Hi friends, welcome to my channel, Vimo's Lifestyle. Today, we will see what is the maida mavu. Yes, everyone will put a parotta. So, parotta ku rendu maida mavu packet. Half kg, total 1 kg. 1 kg na 1 mutta mattu podunga. 1 egg vandu podum. Adu mattu odichutunga. Rendu vandu podakudadu. 1 potadhukku apparam konja theviyana uppu, apparam oil vandu konja adhigamave appappa nama pesaya pesaya vandu pour pananum. Idha nammalo end stage. Ipdi dhaan nammalku vandu kadichathu. So, idhukku vandu naanga mutton kolam vachi nama add பண்ணோம் அது எப்படி என்னது இன்னொரு சேனல்ல பாப்போம் சோ இத வந்து நாங்க பிசைஞ்சு உருண்டை போட்டது இப்படி இருந்தது சோ அது எப்படி பிசைஞ்சாங்க அப்படிங்கறது வந்து உருண்டை எப்படி போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க போக போக காட்றோம் இது எப்படி வந்து எப்படி திருப்பி போடணும் எப்படி இத வந்து அடிக்கணும் அப்படிங்கறது இதெல்லாம் பண்ணாதான் வந்து நம்மளோட பரோட்டா பெர்ஃபெக்ட்டா வரும் எப்படி கடையில வந்து இந்த ஸ்டைல்ல பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் சோ நம்மளோட கிச்சனோட ஸ்லாப்ப வந்து நல்லா நீங்க க்ளீன் பண்ணிட்டு அதுலயே தான் நம்ம பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்றோமோ அந்த அளவுக்கு அது பக்கவா கிடைக்கும் அது எலாஸ்டிசிட்டி வந்து நம்ம கொண்டு வரணும் சோ பாருங்க அதுல வந்து oil கீழ போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு அது எலாஸ்டிசிட்டி கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணினுக்கு கையிலேயே and then இந்த துணியெல்லாம் வந்து அடிப்பாங்கலையா அந்த மாடல்ல தான் நம்ம இத பண்ணணும் சோ ரொம்ப கிழிஞ்சிடாம வரணும் கிழிஞ்சி தான் வரும் கொஞ்சம் கொஞ்சம் பட் ரொம்ப வந்து கிழிஞ்சிர கூடாது அது விட்டு போற அளவுக்கு வந்து நமக்கு கிழிஞ்சிர கூடாது அப்பதான் நமக்கு வந்து பக்காவான ஒரு அவுட்கம் வந்து நமக்கு கிடைக்கும் சோ பன் பரோட்டா மாதிரியும் வந்து இது நம்ம பண்ணலாம் அது எப்படிங்கறதை இன்னொரு சேனல் இன்னொரு வீடியோல நான் வந்து காட்டுறேன் and then இது எப்படி பண்ணோம் அப்படிங்கறது வீட் ஓசிலர் பண்ணும்போது மேலே மட்டும் வரும் பின்பக்கிட்ட வந்து வராது பாருங்க போத் சைடு வந்திருக்கு அது எப்படிங்கறது இந்த மாதிரி ரோல் பண்றதன் மூலமா தான் நமக்கு வந்து இது கிடைக்கும் சோ இது எப்படி பண்றோங்கறது ஒரு சின்ன டியூட்டோரியல் மாதிரி நம்ம பார்க்கலாம் சோ இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்கள் அப்படியே என்ன சொல்கிறது உள்ளே வந்துட்டு ஒரு மேடு இறக்கம் அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம கீழே ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வச்சு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும் கையில் கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு அந்த ஆயில் வந்து மேலேயும் போர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க அப்படியே தட்டி தட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் இந்த டைமில் நம்ம வந்து துணி வந்து அடிப்பாங்க இல்லையா அதே மாதிரியே அடிக்கணும் பட் ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும் ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு கீழே பார்த்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸோ எஸ் இந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் மோஷனில் அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா அதோட ரொட்டேஷன் மோஷனில் நம்ம இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கைவிட்டு கைவிட்டு எடுத்து கொஞ்சம் இழுத்து இழுத்து அடிக்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் அந்த எலாஸ்டிசிட்டி எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட அவுட்கம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து நாங்கள் எப்படி வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னு ஸோ உள்ள குழுக்கு ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இதே மாதிரி தான் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்டே நல்லா மாவு பிசைக்கணும் மாவு பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அதை வந்துட்டு ஊற வச்சுடுங்க ஆயில் நிறையா போர் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க இதான் அதோட கான்செப்ட் ஸோ நல்லா ஊற வைக்கும் போது நம்ம உருண்டை போட்டு தான் ஊற வைப்போம் அண்ட் தென் எந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதோட எலாஸ்டிசிட்டியும் சரி எதாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் பரோட்டாவோட ரெஸ்டாரண்ட் சைட் பரோட்டா வந்துட்டு எப்படி கிடைக்கும்ன்றதை நம்ம இதில் பார்க்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஸோ இதே மாதிரி தான் அகெயின் பாருங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு இது ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு நம்ம எழுத்து ஃபோர்ஸாக அடிக்கணும் ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்களா அது வந்துட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக பிகாஸ் ரொம்ப குட்டியாக எடுத்துட்டோம் அப்படின்னா வராது கொஞ்சம் மீடியம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து லைட்டாக அதை ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கிடாயில் வீட்டில் வச்சிடலாம் பேனில் நம்ம வீட்டில் வச்சிடலாம் பேன் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே கல் இந்த கல் வந்துட்டு எப்பவுமே நீங்கள் வந்துட்டு தோசை போடுற கல்லாக இருக்கட்டும் சரி சப்பாத்தி போடுற கல்லாக இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் இது வந்து அவுட்கம் நல்லா கிடைக்கும் நல்லா ஈவனாகவும் வேகும் ஸோ நம்ம ஃபுல்லே வச்சுக்கலாம் அடைப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி நம்ம போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் வந்து அதில் போர் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம தேய்ச்சதை வந்துட்டு ரொம்பவும் ப்ரெஷர் பண்ணி தேய்ச்சிடக்கூடாது ரொம்பவும் இதாக வந்துடும் ஸோ ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு மேலேயும் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்லா அது வேந்துடும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கனாவே அது தீஞ்சிடாது ஸோ ஒரு 4 கிட்ட நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீட்டாகவே இதை அடிக்கணும் அடுத்தடுத்து நம்ம எடுத்து வச்சோன்னா ஒரு 4 வந்தால் போதும் ஏன்னா ரொம்பவும் வந்ததுக்கப்புறம் நம்ம நிறையா பண்ணோம் அப்படின்னா நிறையா பண்ண அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சு அடித்தோன்னா அது அந்தளவுக்கு வராது ஹீட்டோட சேர்த்து நம்ம இதை அடிக்கும் போது தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கரெக்டாக கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு இருக்கும் இல்லையா இதான் நம்மளோட பரோட்டாவோட இது ஸோ டேஸ்ட்டும் வந்து பக்காவாக இருந்தது ஸோ வெளியிலலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மேலே நம்மளால் லிமிட்டடாக சாப்பிட முடியாது ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியும் ஸோ இது அப்படிலாம் கிடையாது உங்களால் பிடிச்ச அளவுக்கு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக்